என்னமா பண்றீங்க? காலங்காத்தால எங்க அண்ணன் வீட்ல இருந்து கொண்டு வந்தேன். எங்க அண்ணன் வீட்ல இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சாதானே நாலு நாளைக்கு ஆகும். ஆமா ஆமா. அதனால இதுல ஒரு மாங்காய் நீங்க பேசுறதுல வேற கேக்கலங்கிறாங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அவங்க ஊரு ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு கீரை குழம்பு, அது வந்துட்டு அன்னைக்கு நாங்க முருங்கீரை வச்சு காமிச்சோம். ஆனா வந்துட்டு இத வச்சுதான் செய்வாங்களே. இது வந்துட்டு எல்லா ஊர்லயும் கிடைக்காதனால நாங்க முருங்கைக்கீரை போட்டு செய்யறோம். இது வந்து அந்த ஊர்ல ரொம்ப ஈஸியான, நாங்க பயிர் போட்டிருக்கிறோம். ஆமா, தோட்டத்துல போட்டிருக்கிறோம். அதெல்லாம் இந்த கீரை வந்து நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் அந்த குழம்புக்கு வந்துட்டு இந்த கீரை தான் நல்லா இருக்கும். இந்த கீரை இல்லாதான் முருங்கைக்கீரை அன்னைக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. அது மாதிரி வைங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அந்த ஊர் முருங்கைக்காய் தான். இது கொடிக்கல்ல விளைஞ்ச முருங்கைக்காய். கொடிக்காய் முருங்கைக்காய் எப்பவுமே இனிப்பு மாதிரி இருக்கும், இனிப்பா இருக்கிற மாதிரி, மாவு மாதிரி இருக்கும். ஐயோ ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே பொரியல் பண்ணா நாங்க அப்பாவுக்கே பிடிக்காத நாங்க அப்பாவே சாப்பிடுவாரு பொரியல். அப்புறம் இது வந்து எங்க வாழைப்பூ, வாழைப்பூ. இது மாங்காய் வந்து இது வந்துட்டு தோட்டத்துல விளைஞ்ச வாழைப்பூ. இது வந்து இந்த பூம்பழத்துதா, மொந்தங்காய் இதெல்லாம் வாங்கக்கூடாது, அது வந்து கசக்கும். கசக்கும் நாங்களே தெரியாம ரெண்டு வாயிட்டு வந்து செஞ்சு கசப்பு. இங்க வாங்க உழவர் சந்தையில, சந்தையில. ஆனா அது வந்து வந்து விக்க கூடாதான், அது வந்து கஷ்டம் அவங்களுக்கு தெரியுமா. ஆனா விக்க கூடாது. ஆனா நாங்க எப்போதுமே ஊருக்கு போயிட்டு வரும்போதுதான் எடுத்துட்டு வருவோம். அன்னைக்கு ஏதோ வாங்கணும். இது வந்து இந்த சாம்பவாழ பழம்னு சொல்லுவாங்க, அந்த பழத்தினுடைய இது இல்ல கற்பூரவல்லி, கற்பூரவல்லி சாம்பவாழ ரெண்டு ஒண்ணு. அப்படியா, சரி சரி. அந்த தோல் அது பழம் கீழே இருக்குது. ஆமா, அந்த தாறு தார் கீழே இருக்குது. அதனுடைய பழம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பூ இது வந்து செடியில பூத்துச்சு, என் மருமகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எங்க அத்தைங்க கொடுத்து விட்டாங்க, எங்க அண்ணிங்க கொடுத்து விட்டாங்க. அப்புறம் தேங்காய், தேங்காய் நான் காசு போட்டு அதிகம் வாங்கவே மாட்டேன். இல்ல எப்போதுமே மோஸ்டா வாங்க மாட்டோம், மோஸ்டா இல்ல முடி 95% வாங்க மாட்டேன். வரும்போதெல்லாம் நிறைய கொண்டாந்துருவேன், உளிக்காததும் கொண்டாந்துருவேன். ஆமா, உளிக்காத இதுல கீழே இருக்காது மூட்டையில, அது கீழே தான் இருக்கும். வேணும் போதுல அம்மா எடுத்துட்டு வந்து இதை தீண்டது கம்மிட்டு உடைச்சுப்பாங்க. தேங்காய் வந்து நிறைய செலவாகும். இந்த இது சந்தம் செய்வேன், நீங்க வந்து இடியாப்பம்னு சொல்லுவீங்க. இடியாப்பம் வேற சந்தமும் வேற, எங்க மானை எல்லாரும் அப்படி நினைச்சுக்கிறாங்க. இடியாப்பம் வந்துட்டு நம்ம மாவு இருக்குல்ல, மாவு மாதிரி அரைச்சு அதை தண்ணி ஊத்தி பிசைஞ்சு முறுக்கு குழாயில புளிஞ்சு இது பண்ணுவாங்க. நம்ம வந்து இட்லி மாவு மாதிரி ஆட்டி நீங்க இட்லி சுட்டு அதை எடுத்து பண்றது தான் சந்தமும். சந்தமும் ஆப்போம் ரெண்டுமே நான் அடிக்கடி செய்யறதுனால எங்க தேங்காய் நிறைய செலவாகும். போகும்போதெல்லாம் தேங்காய் இல்லைனாலும் எங்க மாமா வரும்போது கொடுத்து கொண்டு வந்து யாராவது ஒருத்தர் கார்ல தானே வர்றாங்க, கொண்டாந்து தேங்காய், தேங்காய்க்கு பஞ்சம் இல்ல, அதனால தேங்காய் எங்களுக்கு கிடைச்சிக்கும். அப்புறம் இந்த சீசன் ஸ்பெஷல் மாங்காய், மாங்காய் இது வந்து நிறையவே எடுத்துட்டு வந்திருக்கோம். ஊறுகாவும் கொஞ்சம் போடலான்ட்டீங்க. பையில என்ன எவ்வளவு இருக்கு? நிறையவே இருக்கு. நாங்க கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தோம், அது இல்லாம திரும்பவும் நாங்க கிளம்பும் போது இன்னும் பறிச்சு கொடுத்தாங்க. நிறையவே இருக்குது, போட்டு இது பண்ணலாம், ஊறுகாய் போடலாம் அப்படின்ட்டு. இந்த தடவை போடலாங்க, கொஞ்சம் தான் போட்டோம். இது இல்லாம வேற என்னங்கம்மா? வேற என்ன? வாழைப்பழம் கீழே இருக்கு, தாரே இருக்கு, வாழைத்தாறு கீழே இருக்கு. எடுத்துட்டு வந்தோம் அந்த ஊர் மண்ணு, செடிக்கு எடுத்துட்டு வந்தோம் மூணு சாக்கு மண்ணு, மூணு சாக்கு மண்ணு. அப்புறம் எங்க அம்மா கண் இந்த பக்கம் போயிட்டு போயிட்டு வருது. என்னன்னா இது அவங்க வீட்டுல விளைஞ்ச அரிசி, ரெண்டு மூட்டை கொடுத்தாங்க. அது வந்து எதுக்கு அதை சொல்றீங்க அப்படின்னு திட்டுறா என்னைய. ஏன்னா பக்கத்துல இருக்கிறது எங்க அப்பா வாங்கி போட்ட அரிசி. ஆமா, ஆனா அது முக்கியம் இல்ல எங்க அம்மாக்கு, அவங்க அண்ணனுங்க கொடுத்த அரிசி தான் முக்கியம். இன்னைக்கு இன்னைக்கு அறுப்பு அறுக்கிறாங்க. ஆமா, அரிசியும் கொடுத்து விடுவாங்க. ஆமா, இன்னைக்கு வந்துட்டு அறுக்கிறாங்க, நெல் அறுக்கிறாங்க. இன்னும் மண்ணு தார் எல்லாம் கீழே தூக்கிட்டு வரணும். கோசாப்பழம் உங்க ஊர்ல வாங்கினது? இது வந்து எங்க ஊர் கோசாப்பழம், சூப்பரா இருக்கும். அடுத்தபடி நல்லா சவசவசவசவன்னு ரொம்ப நல்லா இருக்கும். இது நாங்க எங்க ஊர்ல கோசாப்பழம் தான் சொல்லுவோம். தர்பூசி சினிமா நல்லா இருக்கு எங்க ஊர்ல வந்துட்டு. கோசாப்பழம் தான் சொல்லுவோம். ஆமா, வாட்டர்மெலன் வாட்டர்மெலன்
அது வந்து இங்கிலீஷ்ல வாட்டர்மெலனு தர்பூசணி தான். நீங்க வீடியோவே எடுத்து கொடுத்தது இல்ல, அவங்கதான் எடுப்பாங்க. சரி, அவ்வளவுதானங்கம்மா உங்க வீட்ல இருந்து கொண்டு வந்தது? முருங்கை சாம்பார், இந்த முருங்கை பொரியல், ஆஹா, மாங்காய் சாம்பார், மாங்காய் சாம்பார், முருங்கை பொரியல், இது நாளைக்கு. ஆமா, ஏன்னா அது உட்காந்து உளிச்சா எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும். நான் உளிக்க மாட்டேன், அவதான் உளிப்பா, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப இதை எடுத்து வச்சேன், என் பா என் பேச்சு வந்தானு வச்சுக்க, எடுத்து அப்படி விசிறுவான். பின்னாடி அந்த பக்கெட் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? இது என் பத்திரம் ரெண்டு கொடுத்தாங்க. இது வந்து இன்னொரு மாமா வீட்டுல, இன்னொரு மாமா வீட்டுல கொடுத்தாங்க. ரெண்டு பக்கெட் கிடைக்காது, கிடைக்காதுன்னு இல்ல, அவங்க போனா ஏதோ ஒண்ணு எங்க தம்பி வீட்டுல கொடுத்தாங்க. ரெண்டு கொடுத்தாங்க தம்பி வீட்டுல. சம்பத் மாமா நீத்த வீட்டுக்காரர் வந்துட்டாரு, ஓகே. இப்போ வந்துட்டு அம்மா ஊர்ல இருந்து வாழைப்பூ கொண்டுட்டு வந்தாங்க இல்லையா மாமா வீட்டுல இருந்து, அதை வந்துட்டு எனக்கு கிளீன் பண்ண ஒரு மணி நேரம் ஆகும். அதனால நான் வந்துட்டு இப்போ கிளீன் பண்ணிருக்கேன். கிளீன் பண்ணி தான் இப்படி மோரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வடையோ பொரியலோ செஞ்சுக்கலாம். நாளைக்கு தான் செய்ய போகிறோம், இன்னைக்கு செய்யல. இப்போ எல்லாமே கிளீன் பண்ணி இப்படி போட்டு வச்சுட்டு நாளைக்கு தான் செய்ய போகிறோம். இதுவே வந்துட்டு எங்கள் மம்மி கிளீன் பண்ண தெரியாது, நானும் எங்கள் அண்ணியும் தான் உட்காந்து கிளீன் பண்ணிருக்கோம். நாங்களே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக உட்காந்துக்கோமா, ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்காது, இல்லை ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு. ஏன்னா நான் ஸ்லோவாக தான் பண்ணுவேன், நாங்கள் ரெண்டு பேருமே ஸ்லோவாக தான் பண்ணுவோம். அதனால இது ஒரு வேலையை முதல் நாளே உட்காந்து செய்ய ஆரம்பிச்சிடுவோம். என்னதான் வந்து சேலம்ல நம்ம உழவர் சந்தையில் வாங்கினாலும் அங்கே மாமா வீட்டில் வந்துட்டு கொடிக்கல்ல விளைஞ்சதோ இல்லைன்னா இந்த தோட்டத்தில் விளைஞ்சதோ தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது எங்களுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கனால டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால எப்போ அங்கே போனாலும் வாழைப்பூ இருந்துச்சுன்னா அது தூக்கிட்டு வந்துடும். ஸோ இப்போ இது எல்லாமே உளிச்சு வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு செய்யும் போது காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு வாழைப்பூ பொரியலோ வாழைப்பூ வடையோ செய்யலாம். நேத்து வந்துட்டு நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அது வந்து நல்லா மோர்ல போட்டு வைக்கவும் கலர் மாறாம அப்படியே இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு வாழைப்பூ வடையும் வாழைப்பூ பொரியலும் தான். இப்போ அவங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, நம்ம மோரில் போட்டு வச்சோம் இல்லையா, அதனால் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது. என்னென்ன நம்ம இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மேலால் இருக்கிறது மட்டும் லைட்டாக கலர் மாறும். இங்கே பாருங்க, ஒன்று ஒன்று தான் இந்த மாதிரி. ஏன்னா மோரெலாம் கீழே போய் நின்றுக்கும் இல்லையா, அதனால் இப்போ வந்துட்டு நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இப்போ வந்து கொஞ்சமாக நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய், இது நல்லா செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய். இப்போ தாளிச்சிடலாம். கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், அப்புறம் வெங்காயமும் வரமிளகாவும் ரெண்டு மூணு கிள்ளி போட்டிருக்கேன். ஓ, வெங்காயம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வணங்கினதும் நம்ம வாழைப்பூ எடுத்து போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நம்ம ஏற்கனவே வரமிளகாய் போட்டிருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு, இதுக்கு லைட்டாக உப்பு போட்டாவே நல்ல உப்பு உரைக்கும், ஆனால் லைட்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, இது கொஞ்சம் ஊற்றுனா போதும். இப்போ இது வந்துட்டு நல்லா சுண்டி தண்ணியெல்லாம் இழுத்து வெந்ததுக்கு அப்புறமேட்டா நம்ம கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டுக்கலாம்.
இது வந்துட்டு சொன்னதுக்கு அப்புறமேட்டா நான் தேங்காய் திருவி போட்டதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆனால் இது ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்ணேன், நல்லா சுண்டி ட்ரை ஆனதும் தேங்காய் திருவி போட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான் வாழைப்பூ பொரியல் ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு வாழைப்பூ வடை போட்டுடலாம். இதுக்கு வந்துட்டு இந்த வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, துளூண்டு, இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துப்போம். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு வரமிளகாய் போட்டு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்தாச்சு. இப்போது வாழைப்பூவை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கொழக்குழன்னு போயிடும். இதை நல்லா புழிஞ்சு மிக்சியில் சேர்த்துட்டு இதோ ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துப்போம். இப்போ வாழைப்பூ வந்துட்டு நல்லா ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கடலைப்பருப்பு. இது ஃபுல்லுமே கடலைப்பருப்பு தான். இது நல்லா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுட்டேன். இப்போ இதையும் தண்ணி வடித்து கடலைப்பருப்பை சேர்த்துப்போம். நான் வந்துட்டு எல்லா கடலைப்பருப்பையும் ஒன்றா சேர்த்துற மாட்டேன், கொஞ்சோண்டு வச்சுருப்பேன். ஏன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சோண்டு அப்படியே முழுசாக போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது அந்த ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம இதை வந்துட்டு அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பாருங்க, வாழைப்பூ வந்துட்டு பருப்போடு சேர்த்து அரைச்சாச்சு. நான் வந்து ரொம்ப நைஸாக அரைக்க மாட்டேன், கொஞ்சம் லைட்டாக அந்த கொரகொரப்பு இருக்குமா தான் அரைப்பேன். இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு உப்பு எதை பத்தலாம் கூட நீங்கள் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் வெங்காயம், பொடிய நறுக்கி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக தட்டி, நாங்கள் வந்துட்டு சின்னதாக தான் தட்டுவோம், நீங்கள் வந்து பெருசாக தட்டுறவங்களா இருந்தால் நீங்கள் பெருசாக கூட தட்டிக்கோங்க. இந்தளவுக்கு சின்ன சின்னதாக தட்டி போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டி போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெருசாக போடுறத விட குட்டி குட்டியாக போட்டோன்னா, இந்த ரோடு கடையிலெல்லாம் பாட்டிங்கெலாம் போட்டு விற்றுட்ருப்பாங்களே வடை, ₹1 வடைன்ட்டு, அந்த மாதிரி வரும். என்னது பெருசாக இருக்கிறத விட குட்டி குட்டி நல்லா இருக்கும். இப்போ இதே மாதிரியே எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ வடை. அப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு. இப்போ இதை எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க, வடை நல்லா வெந்துருச்சு, நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு, அதனால் எல்லாமே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி போடுவோம். இதோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இந்த மேலே இந்த கடலைப்பருப்புலாம் அரைக்காமல் கொஞ்சம் போட்டோம் இல்லையா, இது மேலே வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது, இது பாருங்கள் மேலே இந்த கடலைப்பருப்பு தெரியுது இல்லையா, இந்த மாதிரி தெரியும் போது கடித்தா நல்லாயிருக்கும், முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு இருக்கும். ஸோ ஸ்பெஷல் வாழைப்பூ வடை.